Hello students, greetings from Success Education Academy, exercise 5.3, 9th sum. So, 9th sum paarenga enna kuduthirukanga, find the equation of the median and altitude of triangle ABC through A vertices, A where the vertices are A, B, C nu kuduthirukanga. So, A la irundhu or triangle potittu, adhula irundhu A la irundhu namakku vandhu ஒரு மீடியன் கேட்டிருக்காங்க அல்டிடியூட் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இவ்வளோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா ஃபஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம் ஸோ ஓகே ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஏயோட பாயிண்ட் வந்து 6.2 பியோட பாயிண்ட் -5, -1 சியோட பாயிண்ட் 1.9 ஓகே ஸோ ஏபிசி பாயிண்ட் கொடுத்தாச்சு இனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இக்வேஷன் ஆஃப் தி மீடியன்னு கேட்டிருக்காங்க ஆல்டிடியூடன்னு கேட்டிருக்காங்க ஏலேருந்து த்ரூ ஏ வேர் த வெர்டிசஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏலேருந்து நம்ம ஒரு மீடியன் எடுக்கிறோம் ஏலேருந்து மீடியனுங்கும் போது இதுதான் மீடியன் வச்சுக்கோங்க சென்டரில் வர்றது மிட் பாயிண்ட் ஓகேவா ஸோ இதுதான் மீடியன் அப்புறமா ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம ஆல்டிடியூடும் எடுக்கலாம் ஆல்டிடியூடுங்கும் போது அது வந்து 90 டிகிரியில் வரும் பெர்பெண்டிகுலராக வரும் இதுக்கு பெர்பெண்டிகுலராக வரும் ஸோ இது வந்து ஆல்டிடியூட்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வந்து இப்போ டயக்ராம் போட்டாச்சு இனி மார்க் பண்ணணும் ஸோ ஏபிசி இதை வந்து மிட் பாயிண்ட்டாக இது மிட் பாயிண்ட் எடுத்தோம்ல ஸோ இதை வந்து எம்னு வச்சுக்கலாம் இது வந்து ஆல்டிடியூட் ஆல்டிடியூடை நமக்கு வந்து எப்படி வேணும் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஆல்டிடியூடை வந்து நான் டீன் எடுக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து ஆல்டிடியூடை டீன் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீடியன் பார்ப்போம் மீடியனுங்கும் போது எம்னு எடுத்திருக்கோம் ஸோ எதுக்கு வந்து மீடியனோட வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபார்முலாலாம் போட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த சென்டர் வேலிக்கு மிட் பாயிண்ட்னா ரெண்டு சைடு இருக்க ஸ்லோப் எடுத்தால் மிட் பாயிண்ட் போட முடியும் ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி இப்போ போடுறோம் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சாச்சுன்னா அதுதான் எம்மோட வேல்யூ ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி ஸோ ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னென்னா x1 + x2 / y1 + y2 / 2 ஓகேவா ஸோ இனி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதுதான் x1 y1 இது x2 y2 ஓகேவா ஸோ x1 x2 மீன்ஸ் -5 + 1 / 2 கமா y1 y2 -1 + 9 / 2 ஸோ ஈக்குவல் டு -4 / 2 / 8 / 2 ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 4 ஆயிரும் இதை கேன்சல் பண்ணும்போது 2 ஆயிரும் ஸோ நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 2, 4 வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போது எம்மோட வேல்யூ கிடச்சாச்சு நமக்கு இதுக்கு என்ன வந்திருக்குன்னா -2, 4 வந்திருக்கு ஓகே ஸோ எம்மோட வேல்யூ கிடச்சாச்சா இனி வந்து மீடியனுக்கு வந்து இக்வேஷன் போடலாம் ஏக்கும் எம்முக்கும் நம்ம இக்வேஷன் போட போகிறோம் ஸோ இங்கே ஏக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது எம்முக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பாயிண்ட் வந்தாலே நமக்கு இக்வேஷன் ஃபார்முலா தெரியும் y1 - y2 / y1 / y2 - y1 ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இக்வேஷன் ஆஃப் ஏடி போட போகிறோம் இக்வேஷன் ஆஃப் ஏடி ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா y-y1 / 2 ரெண்டு பாயிண்ட் வந்தாலே இதுதான் ஃபார்முலா y-y1 / y2 - y1 = x-x1 / x2 - x1 ஸோ இப்போ ஏடிக்கு போட்டிருக்கனால ஏ தான் x1 y1 வேல்யூ பி வந்து எம் வந்து சரி ஏக்கும் எம்முக்கும் போட்டிருக்கோம் ஏ டி இல்லை எம் தான் நம்மளோட மீடியன் ஸோ இதுதான் x2 y2 ஓகே இனி வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ y-y1ங்கும் போது y-y1னோட வேல்யூ 2 ஸோ y-2 y2 - y1 4 - 2 = x-x1 - 6 x-x1 x2 - x1 ஸோ -2 - 6 ஸோ இங்கே என்ன வரும் y-2 4 - 2 = x-6 - 2 - 6 = -8 ஓகே ஸோ இனி வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ -2 எங்கேயும் 2 எங்கேயும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சாரி -8 அப்போ எங்கே பண்ணும்போது -8 × y - 8 y - 8 × -2 இந்த டேம் வச்சு ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும் ஸோ -1 - 1 + 8 = 16 ஸோ +16 = இந்த 2 வந்து இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும்னா 2x - 2 6 = 12 ஓகே இனி எல்லாமே ஒரே சைடில் கொண்டு வரும் அப்போ 2x - 8 y அங்கே போகும்போது +8 y ஆயிரும் -16 அங்கே போகும்போது -16 ஆயிரும் -16 - 12 இருக்கும் ஓகே -16 - 12 = 0 ஸோ 2x + 8 y - 16 - 12 -28
okay, is equal to 0. எல்லாம் 2 tableக்கு divide ஆகும். So, வந்து நம்ம இந்த 2 ஆல divide பண்ணிக்கலாம். Okay, வா. இங்கே நம்ம இதையும் இதையும் cancel பண்ணிக்கலாம். Equal to எப்படி இருந்துச்சுனா cancel பண்ணிக்கலாம். இங்கே 1 வரும் 4 வரும். அப்படி cross multiply பண்ணியாச்சுனா இங்கே divide பண்ண தேவையிருக்காது. நம்ம அங்கே cancel பண்ணாதனால இங்கே divide பண்ணும். Okay, வா. So, இப்ப answer என்ன வரும்னா 2 ஆல divide பண்ணும்போது எல்லாட்டாம இதை 2 ஆல divide பண்ணியாச்சுனா x வரும் x plus இதை 2 ஆல divide பண்ணியாச்சுனா 4y minus இதை 2 ஆல divide பண்ணியாச்சுனா 14 is equal to 0. Okay, இப்போ ஒரு equation கடச்சாச்சு நமக்கு இதான் மீடியனோட equation. Okay, A, M, O. So, நம்ம வந்து median கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து altitude எடுக்க போறோம். Okay, so altitude நான் இது இதுதான் altitude, D தான் வந்திருக்கு. So, A and D வந்து நம்ம வந்து equation போட போறோம். So, இதுக்கும் first வந்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா altitudeங்கும் போது நமக்கு வந்து slope தான் கண்டுபிடிக்கும். ஏன்னா இது வந்து பெர்பெண்டிகுலரா வருது. Altitudeனாலே பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம் 90 டிகிரி. So, பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலர்னா வந்து நாம் வந்து slope போட போறோம். Okay, வா. So, slope வந்து B கு சீக்குந்தும் slope போடுனும். So, slope of BC first போடுறோம். Altitudeல. So, slope of BC. Formula என்ன வருவுனா, y2 minus y1 divided by, நம்மலோட slope formula தா, x2 minus x1 is equal to, இதுதான் x1, y1, இது வந்து x2, y2. Okay, so substitute பண்ணம்போது y2 minus y1 உங்கும்போது 9 plus 1. இங்கு minus இருக்கு, formulaல minus சேக்கும்போது plus 1 ஆயிரும். So and 1, இங்கு minus 5 இருக்கு, so plus 5. அப்போ 10 divided by 6. 10 divided by 6, நம்ம cancel பண்ணிக்கலாம், அப்போ 5 divided by 3 வரும். So நமக்கு இப்போ 5 divided by 3. Okay, வா, slope கடச்சாச்சிப்போ, slope வந்து என்ன குடுத்திருக்காங்க, slope என்ன கடச்சிருக்குனா நமக்கு 5 divided by 3 இன்றுக்கு, கடச்சிருக்கு. So, இப்போ வந்து A, D, B, C இக்கு perpendicular. Okay, வா, இப்போ A, D இக்கு அப்போ value என்ன வந்திருக்குனா 5 by 3, sorry. நம்ம வந்து இதுக்குதான் slope கட்டு பிடுச்சிருக்கும். இனி வந்து perpendicular இங்கும் போது, நம்ம வந்து என்ன formula வருவுனா, perpendicular நாலே நமக்கு தெரியும் m1 into m2 is equal to minus 1. Okay, parallel நான் ரெண்டை equal வருவுனும், அதே perpendicular நான் ரெண்டு slope multiply பண்ணும் போது minus 1 வருவும். Okay, so இப்ப m1 உட வாலியுதான் நம்ம கண்டு பிடுச்சு வச்சிருக்கும். Okay, வா, இந்த slope உட வாலியுதான் கண்டு பிடுச்சு வச்சிருக்கும். ரெண்டு slope, so 5 by 3 into, இதோட வாலியு நமக்கு தெரியாது, so அதை m அப்படியே வச்சிக்கலாம், m is equal to minus 1 வச்சுக்கோங்க. So, அடுத்தது m is equal to minus 1 into, இது வந்து கீலப் போம்போது என்னாவனா 5 by 3. So, divisionல இருக்கது, multiplicationல மாத்தும்போது 3 by 5 ஆயிரும். So, இப்போ m ஓட value என்ன வருவுனா, minus 1 into 3, minus 3, அப்போ minus 3 by 5. இப்போ m ஓட value கடச்சாச்சு. Okay, வா, so m ஓட value என்ன வந்திருக்குனா, minus 3 by 5 வந்திருக்கு. இனி வந்து a-க்கும் d-க்கும் நம்ம வந்து equation formula போடப்புறோம். Equation of altitude formula போடப்புறோம். Okay, வா, so formula என்ன வருவுனா, நாமக்கு வந்து M தெரியும், M நான் slope தெரியும், so slope தெரியினனல் கண்டிவா slope வர formula வாது நம்ம போடுமும். Okay, வா, so slope வர formula நா, equation of altitude, Aயும் D இந்தனே போடப்புரும், so ADக்கு formula, slope வர formula என்னா, y1 minus, sorry, y minus y1, is equal to m into x minus x1. So, இதில்லாம் slope போரும். அப்போ m into x minus x1. நமக்கு value எல்லாமே தெரியும். So, y minus y1 உங்குப்போது y minus x1 y1 value வந்து a யோட value. சரியா? So, a யோட value, a யோட value தான் x1 y1. So, இது வந்து x1, இது y1. So, 2 வரும். y1 கப்பதல் 2 is equal to m ஓட value minus 3 by 5 into x minus x1. So, x minus x1 ஓட value 6. Okay, so 5 யால் இங்க cross multiply பண்ணிக்கலாம், minus 3 யால் உள்ள multiply பண்ணிக்கலாம். அப்பு என்ன வருவுனா, 5y minus 5 to the 10 is equal to minus 3x, minus 3 into minus 1 minus 1 plus, so 3, 6 are 18. So எல்லாமே ஒரை செய்யல் கொண்டு வந்துரலாம். இங்க negative sign இருக்கிறால் இந்த செய்யல் கொண்டு வந்துரும். அப்பு minus 3x plus 5y minus 10 minus 18 is equal to 0. So, 3x plus 5y minus 18 minus 10 na minus 28 is equal to 0. So, இதுதான் altitude equation. Okay, வா? So, slope ஓட first வந்து median ஓட equation கேட்டத்தாங்க, median equation கண்டு பிடுச்சாச்சு, அடுத்த altitude equation, so, அதுவு நம்ம கண்டு பிடுச்சும். Okay, இதுதான் இதுவுட answer. Okay, thank you students.